மாமா, யோ மாமா, வாய வெளியில. சோ, என்ன சத்தமெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. யோ, நான் இல்லாத நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீ நிச்சயம் பண்ணிட்டியா? நீல சரியான ஆம்பளை இருந்தா நான் இருக்கும்போது நிச்சயம் பண்ணிக்கணும். இவன் நல்ல நேரம் நான் இங்க இல்லாம போயிட்டேன். நீலா 1000 தடவை நிச்சயம் பண்ணியா எனக்குதா? அதை மீறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண தாலி தொட்டு கொடுக்கறதுக்கும் கை இருக்காது. தாலி கட்டுறதுக்கு புதுசா பிடிச்சிருக்கிற மாப்பிளை அவன் கழுத்து இருக்காது. என்னடா வேடிக்கையா இருக்கு? என் பொண்ணுக்கு நான் நிச்சயம் பண்ண, அத கேட்க நீ யாரு? அவ முற மாம. நீ முற மாமனா? அவன் யாரா? தெருவுல போறவனா? அப்பா அவங்கள சொந்தக்கிறதுனால உன்னை விட அவனுக்கு தானே உரிமை ஜாஸ்தி. உரிமையை தூக்கி உடப்பில போடியா? அவன் பெருசா நிச்சயம் பண்ணிட்டே இந்து சம்மதிச்சலாம். அவன் சம்மதிச்சு தானா இந்த ஏற்பாடை நான் பண்ணேன்? நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ போய் சொல்ற, நான் இந்து கிட்டே கேட்டுக்கிறேன். இந்து, 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 உங்க அப்பா சொல்றதுல உண்மையா? இந்து, கீழ இறங்கி வரப்போறியா இல்லையா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ இந்து மேல பிரிய வச்சதுனாலதான் அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்ச உடனே அருவாள தூக்கிட்டு வந்தேன். அவளை அதே அளவுக்கு மேல பிரிய வச்சிருந்தா நீ இந்து இந்து கூப்பிட்டதுக்கு நேரம் பிச்சுட்டு வந்திருக்கல. ஏன் வரல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. போடா, பத்து வேலையை பாரு. போ. யாரது? நான் தான் மாமா. என்ன இந்து இந்த நேரத்துல? மாமா, நான் பாம்பேக்கு போறேன். காலைல தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, அதுக்குள்ள ஊருக்கு போறேங்கற. எனக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்ல மாமா. என்ன சொல்ற? சொந்த விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாம எங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. எதிர்த்து பேச முடியல, அதான் பாம்பே போறேன். உங்க அப்பாக்கு பயந்துதான் கால நாமத்தை கூப்பிட்டப்ப கீழ இறங்கி வராம இருந்தியா? என்னவோ நினைச்சிட்டேன். அம்மா, நீ பாட்டுக்கு இப்படி பாம்பே கிளம்பி போயிட்டா நம்ம காதலை பத்தி யாரும் அப்பாட்ட சொல்றது? எனது நம்ம காதல பத்தியா? நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? விளையாடாது இந்து. நான் விளையாடல மாமா, சீரியஸா தான் சொல்றேன். எதை வச்சு நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றீங்க? ஏய், என்ன சொல்றேன் இந்து? நீ தானே சொன்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் அது இது எல்லாம், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஐ லைக் யூ மாமா, இப்ப கூட சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வெகுளித்தனம் பிடிச்சிருக்கு, உங்க நல்ல குணம் பிடிச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் போய் காதல்னு நினைச்சுக்கிறதா? அப்படின்னா அன்னைக்கு நீ என் கையில முத்தம் எல்லாம் கொடுத்தே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட் நினைச்சு கொடுத்தேன். எனக்கு ஃப்ரெண்ட் நினைச்சியா? உதட்டுல முத்தத்தை கொடுத்துட்டு அதை எச்சில தொட்டு அழிச்சிட்டு போறவங்க பட்டணத்து காதல பத்தில எனக்கு தெரியாது. எங்க கிராமத்துல எல்லாம் ஒவ்வொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. எனக்கு தெரியல. என் படிப்புக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள நீங்க இல்ல. படிச்சவன் மட்டும்தான் காதலிக்கிறனா? காதலிங்கிற வார்த்தை எப்போ செத்து போயிருக்கு? இந்து, நான் எப்படி எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்தவன், என்ன அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப அனுப்பிடாத. உனக்காக நான் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டாச்சு. உங்களை என்ன 5 நிமிஷம் சுகத்துக்காக நினைச்சிட்டு இருந்தவனா? ஆனா ஆயுசு கொடுத்து கூட வேணும். அந்த ஆசைய மனசுல வந்தது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இந்து, அந்த ஆசையில மண்ணல் போட்டுறத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இந்து, என்ன கட்டிக்க முடியும்னு மட்டும் சொல்லிடாத. இந்து, என்னோட வெறி பிடிச்சவன மாத்திடாத. இந்து, அவசரப்படாத, விடு, இந்த பஞ்சாயத்துல பேசிக்குவோம்.